ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஜி வ்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வ்ளாகில் வந்து நம்ம இஷிகா, இங்கா, பயா இவங்களையெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இவங்களுடைய ஒரு நாள் பொழுது எப்படி போகுது, அப்புறம் நம்ம கொள்ளையில் என்னென்ன வேலை ஆகின்றிருக்கு இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பலாப்பழம் வியாபாரி வந்திருக்காங்க பலாப்பழம் பறிக்க. இப்போ வந்து கிருஷ்ணதேவிக்கிட்ட வந்து கொஞ்சின்னு இருக்கோம். கிருஷ்ணதேவி வந்து மூக்கு பார்த்திங்களா எவ்வளோ தூரம் வெட்டி போயிருக்குன்னு. ஸோ மூக்கு கயிறு ஒத்தே வரல. இப்போ ரொம்ப வந்து இந்த வண்டி மாடெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களே கயிற்றில், அந்த மாதிரி வந்து இப்போ என்கிட்ட ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. இது எனக்கு பெரிய விஷயம். நல்லா விளையாடும், நல்லா செல்லக்குட்டியாது. நெக்ஸ்ட் வந்து அந்த சைக்கிள் பார்த்திங்களா, அதில் தான் பலாப்பழ வியாபாரி வந்து பலாப்பழம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவார். நான் வரத்துக்குள்ளே எல்லாமே பறிச்சிட்டார், இல்லாட்டி பறிக்கிற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். இதெல்லாம் நம்ம மரத்தில் பறித்த பழங்கள். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தது எல்லாமே அவர் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சைக்கிளில் ஏற்றின்னு போவார், இல்லாட்டி வந்து டாடா ஏஸ் வச்சு எடுத்துன்னு போவாப்பில். இந்த காயெல்லாம் இன்னும் பெருக்கலை, அதனால விட்டுட்டாங்க. ஸோ இவர் தலையில் ஒன்று ஒன்றா ஏற்றி கொண்டு போய் ஸ்பாட்டில் வச்சுருவாங்க, இங்கேருந்து வண்டி ஏற்றிட்டு போகிறாப்புல. ஸோ நான் தேங்காயெல்லாம் இருந்தது எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போனேன். இது தாங்க எங்கள் கோவில் மாடு. ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமனார் இறந்ததுக்கு வந்து நாங்கள் கண்ணுக்குட்டி விடுவோம், கோதானம் கொடுப்போம், பசுமாடு கண்ணுக்குட்டியும் தானம் பண்ணுவோம். அதே போல் ஒரு காலக்கன்றோ இல்லை காலமாட்டை வந்து ஓம் எழுதி, மஞ்சள்லே ஓம் எழுதி நாங்கள் வந்து அதை விட்டுடுவோம், கயிற்றெல்லாம் அறுத்து விட்டுருவோம். இது வந்து தாத்தாக்குன்னு விட்டாச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த வாழை பிடிச்சுட்டே வந்து அவங்க சில இதெல்லாம் தாண்ட வேண்டியது இருக்குமா. இப்போ இறந்தவங்க வந்து சில கிரகங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த காளைமாடோட வாழை பிடிச்சிட்டே அவங்க போயிடுவாங்க. அதுக்காக வந்து சூடு வைப்பாங்க. ரொம்ப பழங்காலத்தில் வந்து ஓம் போடுவாங்க, வேல் போடுவாங்க, இதிலெல்லாம் வந்து சூடுனால போடுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் வந்து மஞ்சளில் வந்து ஓமும் அப்புறம் வேலும் போட்டு கயிறு வந்து மாட்டுக்குன்னு கயிறு கட்டி வச்சுருப்போம். அப்படி கயிறு அவிழ்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து பொதுவான மாடாக விட்டுருவோம். அது வந்து நேந்தி விட்ட மாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து எப்போயாவது வீட்டுக்கு வருவாப்பில், வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கிளான்ஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்க. இது வந்தாலே நாங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் மாமனாரை எங்கள் மாமனாருக்காக விட்டதுனால அது எங்களுக்கு ரொம்ப மாடு வந்து ரொம்ப கவனிச்சுப்போம். அது பொதுவான மாடாக இருந்தாலும் கயிறுலாம் கட்ட மாட்டோம். அது எப்போவுமே ஒரு விசிட் வரும், விசிட் வந்துட்டு போவாங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடு வச்சுருக்கேன், அதனால் நாங்கள் இந்த காலைக்கு வந்து தாத்தா காலைன்னு பேர் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பலக்கா வந்துட்டு எவ்வளோ பலக்கா பறிச்சிருக்காரு பலக்கா வியாபாரி, ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ பலாப்பழம் சீசன் வந்து முடிய போகுது. இப்போ நெருக்கி வந்து நிறையா பறிச்சிட்டாங்க மந்த்லி மந்த்லி வந்து. இப்போ பார்த்திங்கன்னா அந்தந்த ஒன்று ரெண்டு மரத்தில் வந்து ஒன்று ஒன்று காய் தான் இருக்குது. ஸோ சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க. பலாக்காய் பலாப்பழம் அறுவடை பார்த்துருக்கீங்க. சரி, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஜி ப்ளாக்ஸ் தமிழ்.